இன்னும் ரெண்டு ரோலர் கோஸ்டர் இருக்கு, அதை நான் போக விருப்பப்படல ப்ரோ. இது அந்த ரெண்டு ரோலர் கோஸ்டர் போகணுமா? வேண்டாம் ப்ரோ, பொண்ணு வேணா சேர்த்து விட்டுருங்க. அந்த ஸ்டாண்டிங் போவோம், ஸ்டாண்டிங்ல போனா அது பரவாயில்ல. இப்போ பாசிங்ல பெரும் போல ஒரு ரெண்டு மணி அடுத்த ரைட்ல போப்போம். சூரிய பகவான் நல்ல சுட்டரிக்கிறார், நல்லா சாப்பிட்டே போறாங்க எல்லாரும், நல்லா மணக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி எத்தனை ப்ரோ? 4:54 ஆக போகுது. ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் கோன் அ சன்செட். இது வரைக்கும் நடந்து நடந்து ஒரு 10,000-15,000 ஸ்டெப்ஸ் நடந்துருப்பாங்க. ஐயோ, 6 மணி நேரமா நடக்கிறோமா? நம்ம ஊர்ல ஒண்டர்லா போனா கூட ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஓடி வந்துருவோம், உட்காருவோம், சாப்பிடுவோம், இதா பண்ணுவோம். ஆனா இங்க ரைடு வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனா ஊர் ஊரா நடக்க வேண்டியிருக்கு. No, it was not. We're still testing it. We've been testing it all day. So, இப்ப என்னச்சு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ரைடு. இந்த ரைடுக்கு தான் bro நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஆர்வமா ஃப்ளோரிடா வரைக்கும் அர்கான்சஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஆனா இந்த ரைடு அவங்க இதோ டெஸ்ட் பண்றாங்க, நாளைக்கு தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த இன்ஃபினிட்டி. இதுதான் நாங்க போலாம்னு இருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ டெஸ்ட் பண்றாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் அப்பா, எனக்கு இந்த கேர்னஸ் இன்னும் இருக்கு ப்ரோ. இதுல சீட் பெல்ட்லாம் கிடையாது ப்ரோ. இருக்கு. ஹெலிகாப்டர் ரைட். நான் அங்கே போகிறது இங்கே வரும் வைப்ரேட் ஆகுது. பசிக்கு ஃபோனை நான் பார்த்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. எனக்கு அம்னீசியாவா? இப்போ தானே இது போச்சு. குதிரை கணிக்குது. வரம் பாரு வேட்டக்கார. சின்ன வயசு ஆசைலாம் இப்பதான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு ப்ரோ. என்ன ஆசை? அந்த லைட் போட்டு செருப்பு. லைட் போட்டு எனக்கும் அந்த ஆசை இருக்கு ப்ரோ. சின்ன வயசு வெறுப்பேத்திட்டாங்க, சவுண்டு வரும். அப்படியா? ஏன்னா லைட் போட்டு செருப்பு, நான் சம்பாதிச்சு லைட் போட்டு செருப்பு வாங்கி நடப்பேன். ஊருக்கு போயிட்டு சின்ன பசங்களை வெறுப்பேத்துருப்ப. பாத்தியாடா, லைட் போட்டு செருப்பு வச்சிருக்கேன், நீ எல்லாம் போட்டிருக்கியா? இதுதான் என் குதிரை. இப்ப என் குதிரை பேரு சுந்தரி. உங்க குதிரை பேரு? குதிரை பேரு வேட்டைக்காரன். உன் குதிரை பேர் என்ன? சேர்க்கானம். பாப்கான் ஏதோ வளர்றாங்க, பரவாயில்ல. சுந்தரி, எங்க ஃப்ரெண்ட்ல ஒரு ஆண்டி நிக்கிறாங்க. அந்த ஆண்டி யோசிப்பா, எரும மாடி வயசு ரெண்டு கழுதையிலும் வண்டியில இருக்காது. அவங்க அவங்க பிள்ளை கூட வந்திருக்காங்க. அவர்களை தூக்குங்கள். நல்லாவும் இருக்கு, மசாஜ் பண்ணி. சுந்தரி வாரண்டி செல்ல வட்டி சரியா? பார்க்க போய் நம்ம இடத்த பிடிக்கும். தண்ணியில கொஞ்சம் நனைய, மூஞ்சில தெளிக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணா பரவாயில்ல. அவன் பண்ணுவோம். நம்ம 3 ரோல உட்காந்துருந்தா குளிச்சிரும். ஆமா, அப்ப போயிருவோம் ப்ரோ, குளிச்சிருவோம் ப்ரோ. பயங்கரமா வலிக்குது. உங்களுக்கு எப்படி ப்ரோ? வலிக்கவே இல்லை.
உட்கார்ந்தவன கோரசா மூணு பேரும் ஆடு கத்துனோம். காலையில 9 மணிக்கு வந்தோமா, 7 மணி நேரம் ஆச்சு. 7 மணி நேரமா நடந்துட்டு இருக்கு, இன்னொரு 7 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். ஐயோ, இந்த கண்ணாடி போட்டிருக்கனால தூங்குறேனா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்லுங்க, நான் கட்ட திறந்துருக்கேனா மூடியிருக்கேனா? மூடியிருக்கேன். நிக்க முடியா? அப்புறம் போலாம். என்ன புரியல? நிக்க தான் நிக்க போறோமா? வேண்டானே நீங்களும் நினைச்சேன் அங்கிருந்து இந்த ரைடுக்கு செருப்புக்கு பயம் இல்லை, போனுக்கு பயம் இல்லை, உசுருக்கு மட்டும்தான் பயம். உசுரு இஸ் இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் அப்ல பார்த்துருந்தனா சர்ன்னு எடுத்துட்டு போயிட்டானுங்க. பிடிச்சி லாக் பண்ணிட்டானுங்க, மூச்சுட முடியல. இதுல இருந்து ஒரு அடி தான் நகர முடியாது, வாய்ப்பே இல்லை கீழே. சோ ஐ அம் ஹாப்பி. ஐயோ ஐயோ, கஜா ஜாலியா இருக்கீங்க, இப்படிதான் இருக்கு. அட்வைஸ் கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்க வர வேண்டாம் சொல்லுங்க, தாராளமா வாங்க. எதுக்கு நம்ம வந்து அவ்வளோ அப்பவே வர வேண்டாம் விடாம வாங்க. எல்லாரும் வாங்க, வந்துட்டு நீங்க சந்தோஷம். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு டிப்ரெஸ் ஆகி எமோஷனல் ஆகி அது உங்க இஷ்டம், நீங்க நீங்க பண்றதுதான். அப்புறம் மீதி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நீங்க நல்லபடியா இருக்கிறதும். ஸோ வர்றேன்னா வாங்க, அதுக்கு மேல வந்து மீதி எல்லாமே உங்க இஷ்டம் தான். ஒரு ஒரு நாள் நாய்படாத பழப்பா இருக்கும். நாயகன் படம் டைலாக் மாதிரி திண்டாடணும், சோத்துக்கே திண்டாடணும், புனித வைக்கணும், பாத்திரங்கள் தேய்க்கணும், அது கக்கூஸ்கள் விடணும். ஆமா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும், எவ்வளவு இருக்கு. ஆனால் நம்மளோட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆமா, ரொம்ப இருக்காங்க. அதுக்கு நம்ம மட்டும் கஷ்டப்படுறதா கஷ்டம் நாங்கள் சொல்ல வரல. பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் குண்டா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நீயோ சொன்ன மாதிரி எல்லாம் குண்டா இருப்பீங்க. பிக் பாஸ் வீட்டுல வெளியே போகும் பார்த்தீங்களா, எல்லாம் சொங்கி மாதிரி போவானுங்க. கொடுங்குறாங்க பார்த்தீங்களா, சோத்துக்கே திண்டாடுறோம்னு சொன்னேன்.
பின்னாட வச்சிருக்கான் ஒடுங்குறாளே நல்லா இருமா நல்லா இருக்கும் சரி ப்ரோ அப்புறம் கருத்துக்களை தான் இருக்கு இல்லை அவனு வேற ஒன்றும் இப்போதைக்கு எங்கள் மைண்டில் வந்த கருத்துக்களை தான் போக்கோ ஏதாவது வந்துச்சுன்னா சொல்கிறோம் இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அஞ்சு நாள் என்ன அட்வைஸ்லாம் தர முடியுமோ எல்லா அட்வைஸும் தரோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறீங்க யூஎஸ் எப்படி எப்படின்னு அது ரெண்டு வருஷம் முழுசாக ஒன்று மட்டும் படத்தில் பார்க்கறத மட்டும் நம்பி வந்துடாது அதுதான் அந்த நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்புறம் வந்து என்னது நெஞ்சுக்குள் பெய்துடும் அதெல்லாம் நம்பியரே நம்பிடாதீங்க கொஞ்சம் லோன்லியான வாழ்க்கை தான் ஓகே கொஞ்சோன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்பவே ரெண்டு வருஷம் முழுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நாங்கள் சொல்கிறோம் கேட்டு கற்றுக்கோங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் கேட்டு கற்றுக்கோங்க இல்லை கமெண்ட்ஸில் கேட்டு கற்றுக்கோங்க அவ்வளோதான் டடா நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறோம் ரெண்டு போர்வை இருக்கு முடிஞ்சா என்கிட்ட ஒன்று கொடுத்தனா நல்லா இருக்கும் தம்பி ஒரு போரை கொடுக்குறியாப்பா கொஞ்சம் கொடுப்பா தம்பி